அனைவருக்கும் பிரியாவின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த மாதிரி அழகழகான திங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் சைட் அண்ணாசாலை பாண்டிச்சேரி. இதோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, தேவைங்க அதில் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தமாரி நட்ஸு, அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்கெல்லாம் வைக்கிற மாதிரி, அதுக்கு கீழே வந்து பாட்டம் வந்து மார்பிள், மேலே வந்து வுட்டு லிட்டில் இருக்குது. இது மஃபின்ஸ் கேக் எல்லாம் டெக்கரேட் பண்ணி வைக்கிற மாதிரி டூ டயர் ஸ்டாண்ட். இது வந்து மார்பிள் தான். இதுவும் இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக யூனிஃபார்மாக ஒரே கலரில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஒயிட்டில் கலெக்ஷன்ஸில் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கு. இந்த பிரெட்டு பட்டர் அதுமாரி பார்த்தீங்கன்னா டீ காஃபி சுகர் இதுமாரி வைக்கிறது, அப்புறம் ஸ்நாக்ஸும் வச்சுக்கிற மாதிரி மேலே வுட் லிட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஃபன் கேரியர் இது, அப்புறமாரி ஸ்நாக்ஸ் பாக்ஸஸ்லாம் இதுமாரி இருக்குது. இது வந்து கீ பாட்டில் இது, அதுக்கப்புறம் கேர்லிக்கு எல்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி உள்ளது, ட்ரை ஃப்ரூட்ஸு ஆல்மண்ட்ஸ் கேஷ்யூ நட்ஸ் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி பிக்சரோடு வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பூன் அதுமாரிலாம் வைக்கிற மாதிரி உள்ளது. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா 699 ருபீஸ், அதாவது 499 இருக்குது. இந்தமாரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது வந்து அப்படியே செட், இது டீ காஃபி சுகர் வைக்கிறது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாய் கெட்டிலில் ஊற்றுற மாதிரி உள்ளது, அதுக்கு பக்கத்தில் டீ கிளாஸஸ் இந்த மாதிரி அப்படியே செட்டாக எல்லாமே இருக்குது. இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது, நான் ரீசெண்டாக இங்கே போயிருந்தேன், அப்போ நல்லா நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, சரி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இந்த பாக்ஸ். இது பார்க்குறதுக்கு உள்ளார ஓப்பன் பண்ணால் அந்தமாதிரி டிவைடர் மாரி கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீன் டீலாம் வைக்கிறோம், நிறைய ஃப்ளேவர் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அழகாக இது வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அந்தமாரி புஷ் கொடுத்துருக்காங்க, அதனால் வழுக்காமல் இருக்கும். இது வந்து 499 ருபீஸ் ஆகுது. தேவையில்லை அப்படின்னா இதை கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுமாரி பேக்கரிக்கு தேவையான திங்ஸ் அதுவும் வச்சுருக்காங்க. அப்படியே இந்த மூணு செட்டு இது. இதோட ப்ரைஸ் இந்த பேக்குக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. அதுமாரி பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு பீஸ் எல்லாம் கட் பண்ணுற அந்த இதுவும் இருக்குது செட்டு. பீஸாலாம் கட் பண்ணுறோம், கேக்லாம் கட் பண்ணிட்டு அதை எடுக்கிறதுக்குள்ளே அந்த நைஃபும் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி பருப்பெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு, பேஸ்தா கொட்டி வைக்கிறதுக்கு எல்லாமே யூனிஃபார்மாக வுட்டு லிட்டோட ரொம்ப அழகாக இருக்குது. இதுமாரி ட்ரைனரும் இருக்குது, இதெல்லாம் அப்படியே செட்டு. இது கீழே ரைஸு ஃப்ளோரு பொட்டேட்டோஸ் வைக்கிறது, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஸ்பைசஸ்லாம் போட்டு சைடில் பார்த்திங்கன்னா விசிபிளாக பார்க்குற மாதிரி இருக்குது. இது 799 ருபீஸ் அந்த ரேட்டில் இருக்குது. அதிலே சின்னது அது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளது இருக்குது ஆயிலெலாம் ஊற்றி வைக்கிறது. இது வந்து ஸ்பூனு அதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி பக்கெட் டைப்பில் வச்சுருக்காங்க. பாப்கார்ன்லாம் போட்டு ஈவினிங் ஒரு ஷோ பார்க்குறோம் வீட்டில் அப்படின்னா இந்தமாரி ஸ்நாக்ஸ்லாம் அழகாக போட்டு வைக்கிறதுக்கும் அந்தமாதிரி பவுல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் 399 ருபீஸ் ஆகுது. மாவெல்லாம் சலிக்கிறதுக்கு இந்த மாதிரி கப்பு டைப்பில் இருக்கு. மிக்சிங் பவுலும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி 399, 499, 599 அந்த ரேட்லெலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. சில பேருக்கு ரொம்ப இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வாங்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் எடுத்திருக்கேன் இதை பற்றி, சில திங்ஸ் எல்லாம் ஒரு 3 மந்த்து முன்னாடி, அந்த வீடியோ நான் ஃப்யூச்சரில் போடுறேன். இதுமாரி கிளாஸ் ஐட்டம்ஸ் அதுவும் இருக்குது. இதெல்லாம் ஆல்கஹால் அந்த மாதிரி ஊற்றி வச்சு இந்த பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு, பட் நம்ம ஜூஸ் ஊற்றிக்கலாம். இந்தமாதிரி பிராஸ்லேயும் இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது 299 ருபீஸ் ஆகுது இந்த பால். நல்லா வெயிட்டாக இருக்குது, சின்ன சைஸு பெரிய சைஸ்லாம் வச்சுருக்காங்க. டம்ளர் இருக்குது, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நைஃப் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி பிளேட்டு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளோட
ட்ரீம் ஹவுஸ் வ்ளாக் ஷாப்பிங் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான கலெக்ஷன்ஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறது தான். இது பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்குது. கெட்டில் மாடலில் பிளேட் இது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன் ரெஸ்டர், இதெல்லாம் செரமிக் கலெக்ஷன்ஸ். இது அதை தவிர இந்த மாதிரி உட்டன் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க, தேவையான அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப அழகாக க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. வாங்குகிறோமோ இல்லையோ இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு ஐடியாக்காக தான் இந்த சேனலில் நான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுமாரி வுட்டன் சாப்பர் அந்த மாதிரி உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாடுலர் கிச்சன் தான், அதாவது ஓப்பன் டைப் கிச்சனும் டைனிங் ஏரியா லிவிங் ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வால் இல்லாமல் அப்படியே ஓப்பனாக வைக்கும் போது இந்தமாரி கலெக்ஷன்ஸ்லாம் வைக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் நல்லா நீட்டாகவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆனியன் கேர்லிக்லாம் கொட்டி வைக்கிற மாதிரி டூ டயர்ஸ் செங்கல் இந்தமாரிலாம் ஒன்று இருக்குது. இதெல்லாம் மெட்டல். இது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டேன், பீஸை நம்ம ஃபுல்லாக தானே வந்து வுட் பிளேட்டர் வச்சுருப்போம், இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி அழகாக சர்வ் பண்ணுற மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. உங்களை மாதிரி நானும் இதெல்லாம் என்னது ஏதுன்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்தமாரி அழகான மெட்டலில் பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட்டு மட்டும் இல்லை, இந்தமாரி கலர் கலரான கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. மேலே செராமிக் வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டை கிராம்பு ஏலக்காயெலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் போட்டு வைக்கிற பாக்ஸும் அது. கலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸில் இருக்க, மேலே லெட்டரும் எழுதியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடுகு அந்த மாதிரி சீரகம்லாம் கொட்டி வைக்கிறது இந்த மாதிரியும் இருக்குன்னு நல்லாயிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல். இது ஐக்கியா ஹோம் சென்டர் ஸ்பாரில் கிடைக்கிற மாதிரி இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ஊர்லேயும் கிடைக்குதுங்கிறதுக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதேமாரி பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ், அதாவது ப்ரெட்டு ஜாம் வச்சு கொடுக்கலாம், நட்ஸு போட்டு தரலாம், பிஸ்கட் எடுத்துக்கலாம், பசங்களை வெளில அழைச்சிட்டு போகும்போது அழகாக டின்னு, எனக்கு ரொம்ப டின் ஐட்டம் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து டீ காஃபி அந்த மாதிரி கோல்டு கலரில் அதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி உள்ளது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நல்ல அந்த மாடலர் கிச்சன்லாம் மாடல்ஸ்லாம் காட்டும்போது இந்த மாதிரி அலங்கார ஜாம்லாம் வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி இதுவும் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. பாருங்கள் காஃபி டீ எப்படி செட்டாது, சுகர்லாம் போட்டு வைக்கிற அப்படியே த்ரீ அது வந்து உள்ள ஒரே பாக்ஸ்க்குள்ளே வருது இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக. இது வந்து 799 ருபீஸ் ஆகுது. இது இது வந்து செராமிக்கு கீழே மேலே வந்து அந்த மாதிரி வுட்டு லிட்டில் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல இந்த பேஸ்டல் க்ரீன் அண்ட் பிங்க்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. நிறையா ஜாமான் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் எல்லாமே பேக்கரிக்கு தேவையான ஜாமான்லாம் எங்கே கிடைக்கும் பாண்டிச்சேரினா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஷாப்பை பார்க்கலாம். சில கடைகள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். இந்தமாரி பார்த்தீங்கன்னா மெசரிங் கப்பெல்லாம் கூட இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக அந்த ஆஃப் ஒயிட்டில் வச்சுருக்காங்க, அது கொஞ்சம் நல்லா எலிகண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும். இது என்னது அப்படின்னு நான் கேட்கும்போது இது வந்து காஃபி ஃபில்டர்னாங்க. காஃபி ஃபில்டரா இது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது இது வந்து கிளாஸில் இந்த மாதிரி வச்சுட்டு மேலே இது ஃபனல், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செராமிக்கில் இந்த மாதிரி ஒரு கப்பு ஹோல்ஸ் இருக்குது. இதோட தானா அப்படின்னு பார்த்தா இல்லை, இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது. இந்த மாதிரி தனியாக செப்பரேட்டாக வாங்கி கிளாத் மாரி ஃபில்டர் மாரி இருக்குப்பா, இதை தூக்கி அதில் வச்சுட்டு அதில் போட்டு ஃபில்டர் பண்ணி காஃபி குடிக்கலாம், அதாவது பிளாக் காஃபி கூட குடிக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக காட்டிகிட்ருக்கோம். நல்லா இருக்குல்ல. ஆனால் இது பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து வைக்கிறேன், சின்ன சின்ன பசங்க இருந்தாங்கன்னா கிளாஸ் காலி அவ்வளோதான். இதோட ப்ரைஸ் வந்து 2000 ப்ளஸில் இருக்குது. கீழே வந்து கலெக்ட் ஆகிடும் அந்த இது சூப்பராக இருக்குது. கேண்டில்லாம் கூட இருக்குது பாருங்கள். இது மாதிரி பார்த்திங்கன்னா டீ யூஸரும் இருக்குது உங்களுக்கு, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்தமாரி போட்டுக்கலாம். க்ரீன் டீலாம் குடிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் போட்டு அழகாக குடிக்கலாம். அந்த மாதிரி நல்லாயிருக்கு, ஸ்டைலிஷாக நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. மெயின்டைன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம், என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம்.
கிளாஸ்லாம் பயமாக இருக்குது அப்படின்னா அதுமாரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருக்குது வச்சுருக்காங்க. பின்னாடி ஃபுல்லாக கேண்டில். ஸோ இதோட இந்த வீடியோலாம் முடிச்சிக்கிறேன்ப்பா. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்க அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறதுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம்.